ஆவடி மாநகராட்சி ஆணையராக ஷேக் அப்துல் ரஹ்மான் நியமனம். கோவை மாநகராட்சி ஆணையராக சிவகுரு பிரபாகரனை நியமித்து உத்தரவு. மதுரை மாநகராட்சி ஆணையராக மதுபாலன் ஐஏஎஸ் நியமனம். நெல்லை மாநகராட்சி ஆணையராக தாக்கரே சுபம் ஐஏஎஸ்ஐ நியமித்து ஆணை. சிவகாசி கனிஷ்கர் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழப்பு 9 உயர்வு. மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் முதலமைச்சர் திடீர் ஆய்வு. அலுவலக கோப்புகளை ஆய்வு செய்தார். அதிமுகவின் 52 ஆண்டு தொடக்க விழாவுக்காக கட்சி அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் வரவேற்பு. பாஜகவுடன் இனி ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதை தமிழக மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் மத்தியில் அமையும் ஆட்சியை அதிமுக தான் தீர்மானிக்கும் எனவும் இபிஎஸ் உறுதி. மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகளில் குறையிருந்தால் தலைமைக்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். அதிமுக பூத் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அதிமுக 52 ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டம். புரட்சி தலைமை, புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைமை, புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார். கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மரியாதை. அதிமுகவின் 52 ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அஞ்சலி. 9 மணி காட்சிக்கு பதிலாக 7 மணிக்கு தொடங்க அனுமதி கோரி மனு அளிக்க லியோ பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவு. பட நிறுவனத்தின் மனுவை பரிசீலிக்க அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. லியோ திரைப்படத்தின் நீளம் 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் என தெரிந்திருந்தால் 5 காட்சிகளுக்கு அனுமதி அளித்திருக்க மாட்டோம். தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம். லியோ அதிகாலை 4 மணி காட்சிகள் தேவையற்ற. லியோ அதிகாலை 4 மணி காட்சிகள் தேவையற்றது என திரையரங்க உரிமையாளர்கள் பதில் மனு. காலை 9 மணி முதல் 5 காட்சிகளை திரையிட நேரமுள்ளது என்றும் திட்டவட்டம். லியோ படத்தை காலை 7 மணிக்கு திரையிட அனுமதி கிடைக்குமா? இன்று மாலை 4 மணிக்கு அறிவிப்பு வெளியாகிறது. விநியோகஸ்தருடன் ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் லியோ படத்தை ஏஜிஎஸ் திரையரங்கில் வெளியிட முடியாத சூழல். ஏஜிஎஸ் திரையரங்க உரிமையாளர் அர்ச்சனா கல்பாத்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை கோயம்பேடு ரோஹிணி தியேட்டரிலும் லியோ படத்தை திரையிட முடியாத நிலை. இதுவரை விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை என திரையரங்கு உரிமையாளர் ரேவன் சரண் தகவல். அனுமதியின்றி லியோ பட பேனர்கள் வைக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஏற்கனவே அனுமதியின்றி வைக்கப்பட்ட லியோ பட பேனர்கள் அகற்றப்பட்டு விட்டதாக அரசு தரப்பு விளக்கம். பொ
புதுச்சேரியில் காலை 7 மணிக்கு லியோ பட சிறப்பு காட்சிக்கு அனுமதி. 19 முதல் 24 வரை சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அனுமதியின்றி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகிறதா என ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல் மற்றும் 2வது பிரகாரங்களில் 100 அறைகள் கட்டப்படுவதாக தீட்சிதர் தொடுத்த வழக்கில் அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் முத்துக்காளிப்பட்டி அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு. நீங்க உதவியாளரும் நீங்க தான், 2 அமைப்பாளரும் நீங்க தானே? கால்நடை முகாமிற்கு ஆடு மாடுகளை அழைத்து வந்த வடமாநில குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தியவர்களிடம் சரமாரி கேள்வி. உங்க பிவரியுடைய பேரு, போன் நம்பர் எழுதி ஏசி லேபர் வசூல். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கு விசாரணை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மனுவை ஏற்றது குறித்து ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என எதிர்த்தரப்புக்கு விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு. ஆண்டில் மும்பை செல்லும் விரைவு ரயிலில் பொறியாளர் ராஜேஷ் பிரபு என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடி போலீஸ் விசாரணையில் திருப்தி இல்லை என கூறி வழக்கை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டப்படி பெண்ணின் கணவர் மற்றும் அவரது இரத்த உறவு மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்ய முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. கணவரின் 2வது மனைவியின் உறவினர்கள் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து ஆணை. ககன்யான் திட்டத்தின் சோதனை வரும் 21ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. ஏற்கனவே தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேரத்தை அறிவித்தது இஸ்ரோ. இஸ்ரோ விஞ்ஞானிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை 2025க்குள் செயல்படுத்த திட்டம். குள் இந்தியா சார்பில் விண்வெளி ஆய்வு மையத்தை அமைக்க வேண்டும். இஸ்ரோ விஞ்ஞானிகளிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். தன்பாலின திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை, உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. தன்பாலின திருமணத்தை அங்கீகரிக்க கோரிய வழக்கில் 4 விதமாக மாறுபட்ட தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம். சட்டம் வேண்டுமா வேண்டாமா என நாடாளுமன்றமே தீர்மானிக்கட்டும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பின்பற்றிய பல நெறிமுறைகள் தற்போது ஒதுக்கப்பட்டுவிட்டன. சதி, குழந்தை திருமணம் போன்றவற்றை இன்றும் நாம் ஏற்பதில்லை என்றும் தன்பாலின திருமணம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கருத்து. வருங்காலங்களில் கப்பல் தயாரிப்பில் உலகின் முதல் 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவாகும். நாட்டின் பல பகுதிகளிலும் கப்பல் கட்டும் மற்றும் சரிபார்ப்பு ஆலைகளை மேம்படுத்த உள்ளதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.